வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள். நிலவும் சீரற்ற வானிலையினால் கடந்த 5 நாட்களில் 428 குடும்பங்களைச் சேர்ந்த 1172 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சுதந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இதில் 7 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் சீரற்ற வானிலையினால் வீடுகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்படுமாறும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களின் ஆளுநர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா, கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யகம்பத் மற்றும் வடமேல் மாகாண ஆளுநர் அட்மிரல் ஆஃப் த பிளீட் வசந்த கரண்ணாகோட் ஆகியோரே ஜனாதிபதியினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. இதற்கமைய 3 மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்கள் நாளைய தினம் நியமிக்கப்பட்டு உள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபட இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டத்திற்கு முழு ஆதரவை வழங்குவதாக உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்துள்ளார். நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கவுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் நலன்புரி நலத்திட்டம் பற்றி விரிவாக விவாதித்த உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் இலங்கையின் அர்ப்பணிப்பை பாராட்டியுள்ளார். நலன்புரி திட்டங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட ஐயர் இலங்கையின் நலன்புரி செயற்பாட்டிற்கான தனது பாராட்டையும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் காணிகளை வாங்குவதற்கு ஆர்வமுள்ளவரா நீங்கள்? சிறந்த சூழலில் நீங்கள் எதிர்பார்த்த விலையில் காணிகளை கொள்வனவு செய்ய கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். உள்ளக சுய நிர்ணய உரிமை அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு விரைவில் உருவாக்கப்பட வேண்டும். அதனை விடுத்து நிர்வாக விடயம் சம்பந்தமான பேச்சுக்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுவது பிரயோசனமற்ற செயல் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான 2ம் சுற்று பேச்சுவார்த்தை ஜனாதிபதி செயலகத்தில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் ஆவணம் ஒன்றை எடுத்து வந்து சில விடயங்களை எடுத்துரைத்தார். ஜனாதிபதியிடமும் அந்த ஆவணம் இருந்தது. குறித்த ஆவணத்தில் எதிரணி வரிசையில் விக்னேஸ்வரன் மாத்திரமே கையொப்பமிட்டிருந்தார். ஏனையோர் ஆளும் கட்சியினர் அத்துடன் பிரதிநிதித்துவ அரசியல் அந்தஸ்து அற்றவர்களும் கையொப்பமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜூலை 1ம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட உள்ள மின்கட்டண திருத்தம் தொடர்பில் மின்சார சபையினால் தயாரிக்கப்பட்ட மின்கட்டண யோசனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அரசின் கொள்கை முடிவுகள் மற்றும் மின்கட்டண திருத்தம் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் செயல்முறையை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ம் தேதி, ஜூலை 1ம் தேதி ஆகிய திகதிகளில் மின்கட்டண திருத்தத்தின்படி முன்மொழிவு சமர்ப்பிக்கப்படும். இந்த ஆண்டுக்கான மின்கட்டண திட்டம் மற்றும் மின்சார தேவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்கும் போது குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை வழங்கும் நோக்கில் இந்த முன்மொழிவு தயாரிக்கப்பட்டதாக அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை இந்த வருடத்துக்குள் நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. குறித்த தேர்தலை நடத்துவதில் அரசியலமைப்பில் உள்ள சிக்கல் தொடர்பில் தற்போது அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி ஒருவர் தனது பதவிக்காலம் நிறைவடைவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல தற்போதைய அரசியலமைப்பு திருத்தத்தில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் மக்களால் தெரிவு செய்யப்படாத ஜனாதிபதி ஒருவருக்கு அத்தகைய அதிகாரம் அரசியலமைப்பில் இல்லை என சில கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான சூழலில் அது குறித்து தற்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது.
மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் எந்தவித கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை என பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திகள் அனைத்தும் தவறானவை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரிவசம் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சதி திட்டங்கள் மூலம் பிரதமர் பதவியை பெறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தயாராக இல்லை என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மாறாக மக்களின் ஆதரவோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதிகாரத்தை கைப்பற்றுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காக பதவியை விட்டுக் கொடுத்த அவர் மக்கள் மீண்டும் அதிகாரத்தை வழங்கினால் மாத்திரமே இந்த நாட்டின் தலைமை பதவிக்கு வருவார் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2024 இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 1.5% மிதமான வளர்ச்சியை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த ஆண்டில் பொருளாதாரம் 3% சுருங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் விசேட பிரதிநிதிகள் குழு கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்ட பின்னரும் சில செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்றால் உண்மையில் அதிகாரம் ஜனாதிபதியிடமா அல்லது மஹிந்தவிடமா உள்ளது என சந்தேகம் எழுவதாக வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் இவ்வாறு சந்தேகம் வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் ராணுவத்தின் கெடுபிடிகள் அதிகமாகியுள்ளது, எனவே ஜனாதிபதி இதற்கான பதிலை மக்களுக்கு சொல்ல வேண்டும். முப்படைகளை களமுறக்கி மக்களை அச்சுறுத்துவது தவறான செயற்பாடாகவே நான் பார்க்கின்றேன். அண்மையில் ஜனாதிபதியுடன் எமது சந்திப்பு இடம்பெற்றது. சில விடயங்கள் தொடர்பாக அவர் உத்தரவிட்ட பின்னரும் அதனை மீறும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவர் துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கு கடுமையான சட்டங்களை இயற்றுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார். சில ஆசிரியர்கள், முதியவர்கள் மற்றும் சமூகத்தின் பல்வேறு தரப்பினரால் தொடர்ச்சியாக இடம்பெறும் சிறுவர் துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கு எதிராக போராட வேண்டிய அவசரத்தை வலியுறுத்தி ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். களுத்துறையில் 16 சிறுமியின் மரணம் மற்றும் ஆசிரியர் ஒருவரால் 16 மாணவிகள் சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு ஆளானமை உள்ளிட்ட அனைத்து துஷ்பிரயோக சம்பவங்களை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பி ஹரிசன் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியேறுவதால் தமது கட்சிக்கு எந்தவித தாக்கமும் ஏற்பட போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். தவறான முடிவை எடுத்து தமது அரசியல் வாழ்வுக்கு ஹரிசன் முடிவை தேடிக்கொண்டுள்ளதாக ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதாக முன்னாள் அமைச்சர் பி ஹரிசன் நேற்றைய தினம் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எந்த ஒரு மின்தடையும் ஏற்படாது என மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக கடந்த காலங்களில் இலங்கை மின்சார சபை தெரிவித்திருந்த நிலையில் அவ்வாறான எந்த ஒரு மின்தடையும் ஏற்படாது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் பலப்படுத்தப்பட்டிருந்த விசேட பாதுகாப்பு நேற்றைய தினம் முற்பகல் முதல் நீக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வளமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார். போலீசார், போலீஸ் விசேட அதிரடி படையினர், ராணுவம் மற்றும் போலீஸ் கலக தடுப்பு பிரிவினர் கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல் பலத்த பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக குடியரசு முன்னணி என்ற தனது புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மே மாதம் 22 சம்பிக்க ரணவக புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளார். இலங்கை குடியரசாகி 22 51 பூர்த்தியாகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய அபிலாஷைகளை கொண்டுள்ளார் என கருதப்படும் சம்பிக்க ரணவக சமீபத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியிலிருந்து வெளியேறினார். எனினும் அவர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்
உறுப்பினராகவே தொடர்ந்து செயற்படுகின்றார். இந்நிலையில் புதிய கட்சிக்கான தெளிவான தேவை உள்ளது என தெரிவித்துள்ள ஜாம்பிகரணவக நாடு வங்குரோத்த நிலையை அடைந்துள்ளது. நாட்டின் தற்போதுள்ள கட்சிகளும் அமைப்பு முறைகளும் அந்த நிலைமையை அடைந்துள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு இறப்பு எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நோயாளர்களின் எண்ணிக்கை ஒரே அடியாக அதிகரிப்பதால் அதனை கட்டுப்படுத்துவது கடினமாகிவிடும் என அதன் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் நளின் ஆரி ரத்ன தெரிவித்துள்ளார். தற்போது வரை பதிவாகியுள்ள 22 டெங்கு உயிரிழப்புகளில் 7 இறப்புகள் மேல் மாகாணத்தில் மாத்திரம் பதிவாகியுள்ளன. அவற்றில் கொழும்பு 2, கம்பகாவில் 4, துறையில் ஒரு மரணமும் பதிவாகியுள்ளது. நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இறப்பு எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. அத்துடன் கண்டி, கேகாலை, காலி மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.